கோவை ஊரக உள்ளாட்சி தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடக்கம். கோவை மாவட்டத்தில் 12 ஊராட்சி ஒன்றியங்களில் முதற்கட்டமாக 5 ஊராட்சி ஒன்றியங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் துவங்கியது. கோவையில் மதுக்கரை பிச்சனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வாக்காளர்கள் வரிசையாக நின்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, ஆனமலை, கிணத்துக்கடவு, மதுக்கரை ஆகிய 5 ஒன்றியங்கள், 12 ஊராட்சி ஒன்றியங்களில் 5 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு முதற்கட்ட தேர்தல் நடக்கிறது. 5 ஊராட்சி ஒன்றியங்களில் 1220 பதவிகளுக்கு, 5 ஊராட்சி ஒன்றியங்களில் 1220 பதவிகளுக்கு 2939 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 5 ஊராட்சி ஒன்றியங்களில் மொத்தம் 346,350 வாக்காளர்கள் உள்ளனர். 5 ஊராட்சி ஒன்றியங்களில் 293 வாக்குச்சாவடி மையங்கள், 642 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 148 பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு 48 மையங்களில் ஒளிப்பதிவு செய்யவும், 24 மையங்களில் வெப் கேமரா மூலம் கண்காணிப்பு செய்யவும், மீதமுள்ள மையங்களில் நுண் தேர்தல் பார்வையாளர்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டன் பிச்சனூர்லேருந்து பேசுகிறேங்க. இங்கே காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி ஆரம்பித்து போயிட்டுருக்கு. வயசானவங்க, பெரியவங்க, இளைஞர்கள், முதியோர்கள் என அனைவரும் தங்களது வாக்குரிமையை செலுத்த வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது வந்து இப்போ ஓட்டு சீட்டு முறை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. 4 ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுனால ஓட்டு சீட்டு முறை தான் பயன்படுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ, எம்பி எலெக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம இவிஎம் மிஷினில் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஒரே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக ஒரே ஒரு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஆனால் இது எப்படின்னா, அந்த பெரியவங்களுக்கெல்லாம், வயசானவங்களுக்கெல்லாம் 4 சீட்டு அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. அவங்களுக்கு எந்த சீட்டுன்னு தெரியறதில்ல. தங்களுடைய ஜனநாயக குடியுரிமையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக வந்து எல்லாரும் சேர்ந்துட்டுருக்காங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு வாக்குப்பதிவு. தேர்தல் பணிகளுக்காக 4,494 வாக்குப்பதிவு அலுவலர்கள் பணியில் உள்ளனர். 2,350 காவலர்கள், 400 ஹோம்கார்ட்ஸ், 100 முன்னாள் இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் உள்ளனர்.